உலக வங்கி நிதியுதவியுடன் ஏழாயிரத்து அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் செலவில் எழுநூற்று எண்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு பசுமை தேசிய நெடுஞ்சாலை வழித்தட திட்டத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர்கள் பிரகாஷ் ஜவ்டேகா் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் தெரிவித்தனர் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நான்கு சதவீத அகவிலைப்படியை உயர்த்துவது அகவிலை நிவாரணம் எஸ் வகையை மறுசீரமைப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஏழாவது குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பெற்றுவரும் ஒய்வூதிய தொகை ஆகியவற்றில் பதினேழு சதவீதமாக இருந்த அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஆகியவற்றை இருபத்தி ஒன்று சதவீதமாக உயர்த்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறுகையில் யெஸ் வங்கியின் மறு சீரமைப்பு திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக குறிப்பிட்டார் அதன்படி எஸ் வங்கியின் பங்கு மூலதனத்தில் பாரத ஸ்டேட் வங்கி நாற்பத்தொன்பது சதவீதத்தை பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் எஸ் வங்கி முதலீட்டாளர்கள் மற்றும் அந்த வங்கியின் ஸ்திரத்தன்மையை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் ரிசர்வ் வங்கி அளித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தமது டுவிட்டர் செய்தியில் சுமார் ஏழாயிரத்து அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படவிருக்கும் பசுமை தேசிய நெடுஞ்சாலை வழித்தட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தின் மூலம் இமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஆந்திர மாநிலங்கள் இணைக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த நெடுஞ்சாலை திட்டம் மூலம் சம்பந்தப்பட்ட மாநிலங்களிடையே போக்குவரத்து பெருமளவுக்கு வளர்ச்சி பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளாா் மேலும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு சீசனில் கொப்பரை தேங்காய்க்கான குறைந்தபட்ச ஆதார விலையை குவிண்டாலுக்கு ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாயாக உயர்த்தவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இது கடந்த ஆண்டில் குவிண்டாலுக்கு ஒன்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்று ரூபாயாக இருந்தது தமிழகத்தில் கோவிட் வைரஸ் தொற்று தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேரளாவை ஒட்டியுள்ள கன்னியாகுமரி திருநெல்வேலி உட்பட ஏழு மாவட்டங்களில் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு நாளை மறுநாள் முதல் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் மாநிலம் முழுவதும் மலையர் பள்ளிகளுக்கும் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை விடுமுறை விடப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை வெளியிட்ட அறிவிப்பு தெரிவிக்கிறது அதன்படி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி கோவை திருப்பூர் நீலகிரி ஆகிய ஏழு மாவட்டங்களில் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் சி ஜி தாமஸ் வைத்தியன் அனைத்து மாவட்ட உதவிக்கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கையாக அனுப்பியுள்ளார் மேலும் சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பள்ளிக்கல்வித்துறைக்கு அறிக்கை அனுப்பி வைக்குமாறும் அவர் அந்த உத்தரவில் கேட்டுக்கொண்டுள்ளார் பள்ளிகளில் கிருமி தெளிக்கவும் கைகளை கிருமி மற்றும் சோப்பு கொண்டு கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்வது குறித்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது தொடக்கப் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே கர்நாடகா ஒடிசா பீகார் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அனைத்து கல்வி நிலையங்களும் மூடப்படும் என அந்த மாநில அரசுகள் அறிவித்துள்ளன தலைநகர் தில்லியில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பள்ளிகள் கல்லூரிகள் மூடப்படுவதாக அம்மாநில அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது கொரோனா வைரஸ் மேலும் பரவாமல் தடுக்கும் நடவடிக்கையாக அமெரிக்காவில் தேசிய அவசர நிலையை அதிபர் டொனால்டு டிரம்ப் பிரகடனப்படுத்தியுள்ளார் இதுவரை அந்நாட்டில் நாற்பத்தி ஆறு மாகாணங்களில் சுமார் இரண்டாயிரம் பேருக்கு தொற்று பரவியுள்ளது பேர் உயிரிழந்தனர் இந்த வைரஸ் தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு ஐம்பது பில்லியன் டாலர் நிதி வழங்கப்படும் என மேலும் அவர் தெரிவித்துள்ளார் இத்தாலி ஸ்லோவோக்கியா அங்கேரி செக் குடியரசு பல்கேரியா ஆகிய நாடுகளை தொடர்ந்து ஸ்பெயின் நாடும் அவசர நிலையை அறிவித்துள்ளது ஐரோப்ப கண்டத்தில் இத்தாலிக்கு அடுத்து ஸ்பெயின் நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகம் ஏற்பட்டுள்ளது இதுவரை நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர் நூற்றி இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க அடுத்த பதினைந்து நாட்களுக்கு ஸ்பெயின் நாட்டில் அவசர நிலை நீடிக்கும் என அந்நாட்டின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் அறிவித்துள்ளாா் கொரோனா வைரஸ் தொற்று உலகளவில் விளையாட்டுத் துறையையும் பாதிப்பு அடைய செய்துள்ளது உலகளவில் புகழ்பெற்ற போட்டிகளான இங்கிலாந்து பிரீமியர் லீக் கால்பந்து போட்டிகள் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன பிரிட்டனில் நேற்று நடைபெற்ற பிரீமியர் போட்டிகளுக்கான நிர்வாக குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இங்கிலாந்தில் உயரதிகாரிகள் இருவருக்கு கொரோனா தொற்று அறிகுறிகள் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது மேலும் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து கால்பந்து போட்டிகள் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இந்தியா வந்துள்ள தென்னாப்பிரிக்க அணியுடனான இந்திய அணியின் எஞ்சிய இரண்டு ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முதலாவது ஒருநாள் போட்டி மழையால் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டது லக்னோவில் நாளை இரண்டாவது போட்டியும் மூன்றாவது ஒருநாள் போட்டி கொல்கத்தாவிலும் நடைபெற இருந்த நிலையில் பிசிசிஐ இந்த போட்டிகளை ரத்து செய்துள்ளது மேலும் வரும் தேதி தொடங்குவதாக இருந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளும் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன